Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 7 மடக்கு அமைப்பு. லெசன் பார்க்கிறது முன்னாடி மடக்கு என்னன்னு மடக்கு அப்படின்றது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யறதுக்காக பயன்படுறது மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெலோன்ற ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு வெளியீடுல கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராமில் எக்கோவில் வந்து ஹெலோ அப்படின்னு டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெளியில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுவே வந்து ஒரு 10 தடவை வேணும்னா 10 தடவை எக்கோவில் ஹெலோன்னு டைப் பண்ணணும், 10 தடவை ஹலோன்னு வெளியீடு உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 100 தடவை உங்களுக்கு அந்த ஒரே வேர்டு பிரிண்ட் ஆகணும், இல்லை 1000 தடவை பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கக்குள்ள நீங்கள் இந்த மடக்கு அமைப்பை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 வரிசை முறை. ஓகே, 2 வரிசை முறை 2, 4, 6, 8 சொல்லி உங்களுக்கு 1000 வரையும் உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கக்குள்ள இந்த மடக்கு அமைப்பை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட தொடக்க மதிப்பு 2ங்கிற தொடக்க மதிப்பையும் அதோட இறுதி மதிப்பு எது வரையும் உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகணுமோ அந்த இறுதி மதிப்பையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வரையும் உங்களுக்கு அந்த 2 வரிசை முறையை வெளியீடாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுக்கெல்லாம் தான் நம்ம மடக்கு அமைப்பை பயன்படுத்துவோம். இப்போ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். மடக்கு அமைப்பு அப்படின்றது வந்து பன்முறை செயல்பாடுகளை எழுதுவதற்கு பயன்படுகிறது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மடக்கு அமைப்புனா பன்முறை செயல்பாடுகளை எழுதுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் இது பிஹெச்பி உட்பட பல நிரலாக்க மொழிகளின் மிக முக்கியமான பண்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே நம்ம இந்த மடக்கு அமைப்பை பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இதோட பிஹெச்பியில் வந்து மடக்கு அமைப்பு அப்படின்னா வந்து 4 வகைகள் இருக்குது. ஃபார் மடக்கு, ஃபார்இச் மடக்கு, வயல் மடக்கு, டூ வயல் மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மடக்குமே வந்து, அதாவது இந்த 4 வகையுமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? இந்த ஒரு லெசன் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களால் நல்லா அட்டன் பண்ண முடியும். இந்த 4 மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. லெசன் எடுத்துக்குள்ள லிசன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரோக்ராம் எல்லாமே ரைட் பண்ணி பாருங்கள். இது எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, ஃபார் மடக்கு அப்படின்னா அதோடய டெஃபினேஷன், ஓகேவா, அந்த பேசிக் வரையறை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எழுதிட்டு அதுக்கான தொடரியல், தொடரியல்னால் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த தொடரியல் எழுதிக்கிறோம். ஆர் அது தொடரியலை வந்து கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த கட்டளை அமைப்பு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான நிரல், அதோடய ப்ரோக்ராம் என்னவோ அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராமுக்கான வெளியீடு. ஏன் இது மட்டும் இங்கே எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ்க்கான மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பிஹெச்பின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு லெசனும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதாவது ஒரு லெசன் அப்படின்னா வந்து ஒரு டாப்பிக்கு தான் அவங்க ஒரு லெசனாக பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷனில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு லெசனுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் இந்த மடக்கு அமைப்பு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார் மடக்கு. ஃபார் மடக்கு என்பது முக்கியமான மடக்கு அமைப்பாகும். இது பன்முறை செயல்பாடிற்காக பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ ஃபார் மடக்கு மடக்கு அப்படின்னாவே வந்து அது பன்முறை செயல்பாடுகளுக்காக தான் பயன்படக்கூடியது தான். நெக்ஸ்ட், நிரலர் முன்னதாகவே எத்தனை முறை மடக்கினை செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் இம்மடக்கினை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிரலர் அப்படின்றதுங்க நாம தான், ஓகேவா, யூஸர் தான் நிரலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிரலர் வந்து எத்தனை முறை இதை செயல்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதோட எண்டிங் வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த ஃபார் மடக்கை பயன்படுத்திக்கலாம். இதோட கட்டளை அமைப்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார், இனிட் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். அதாவது ஃபாரோட கட்டளை அமைப்பு அதோட தொடரியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபாருங்கிறது கீவேர்டு, நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு தான் வந்து ஃபாரு. இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து இனிட் கவுண்டர். இனிட் கவுண்டர் அப்படின்றது தொடக்க மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ அதை கொடுக்குறது தான் இனிட் கவுண்டர். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கவுண்டர் அப்படிங்கிறது நிபந்தனை கொடுக்குறது. இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படிங்கிறது மிகுப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வேல்யூ ஆட் பண்ணணும், இல்லை எத்தனை வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும், இதெல்லாம் கொடுக்குறது இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், இந்த நிபந்தனையெல்லாம் வந்து ஒர்க் பண்ணால் என்ன உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த கோடை இதில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? இதான் வந்து ஃபாரோட கட்டளை அமைப்பு. ஓகேங்களா? இப்போ ஃபாரின் கேட்டாங்க, ஃபாரின்ற 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா ஃபார் அப்படின்றது ஒரு முக்கியமான மடக்கு அமைப்பு. இது பன்முறை செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. அது எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன, எத்தனை முறை மடக்கினை செயல்படுத்த வேண்டும்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், நிரலருக்கு தெரிஞ்சிருந்தால் மடக்கினை பயன்படுத்தலாம். ஸோ இதான் வந்து அதோட டெஃபினேஷன். இதை எழுதிட்டு இந்த கட்டளை அமைப்பை ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து அளபுருக்கள். அளபுருக்கள் அப்படின்றது இந்த கட்டளை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நேம்க்கான மீனிங் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிட் கவுண்டர்னு இருக்கு இல்லையா, இனிட் கவுண்டர் அப்படின்னா தமிழில் வந்து தொடக்க மதிப்பு. தொடக்க மதிப்பை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, மதிப்பு அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது தான் தொடக்க மதிப்பு. அதாவது தொடக்க மதிப்பு என்ன, இப்போ 0 ஆரம்பிக்கணுமா, இல்லை 1 ஆரம்பிக்கணுமா, 2 ஆரம்பிக்கணுமா, ஓகேவா, அதை நாம தான் கொடுப்போம். ஸோ அதை தொடக்க மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், தொடக்க மதிப்பு மடக்கின் தொடக்க மதிப்பினே இருத்துகிறது. இதில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து தான் அதோட ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணும்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இருக்கிறது என்னது, டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் தமிழில் வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. மடக்கின் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் நிபந்தனை சரிபார்க்கப்படும். நிபந்தனை சரியெனில் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். நிபந்தனை தவறு எனில் மடக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து நிபந்தனை. நிபந்தனைனாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம இஃப்எல்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணும். இதில் என்ன கண்டிஷன் இருக்கோ, ஐ லெஸ் தென் டென்னு இல்லை ஐ கிரேட்டர் தென் டென்னு, ஸோ அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த நிபந்தனையை செக் பண்ணும். ஒரு ஒரு சுழற்சி அப்படின்னா ஒரு ஒரு டைமை ஒரு வெளியீடை ப்ரிண்ட் பண்ணுவோம். ப்ரிண்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு திரும்பி வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இந்த நிபந்தனையை தான் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அந்த நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், தவறாக இருந்ததுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியேறிடும். சரியா, அதுதான் வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மிகுப்பு குறைப்பு, அதான் தேர்டாக இருந்தது. இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம டிக்ரிமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதான் மிகுப்பு குறைப்பு. மடக்கின் எண்ணிக்கையை மிகுக்கிறது அல்லது குறைக்கிறது, அதாவது ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணும் இல்லை ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணும். சரியா, இதான் வந்து மிகுப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கான ஃப்ளோ சார்ட், அதாவது நெறிய வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். மடக்கு அமைப்பு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். இனிஷியல் ஆக்ஷன், ஸோ இனிஷியல் ஆக்ஷன்னா ஸ்டார்டிங் வேல்யூ. அதான் பக்கத்துலேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இதோட இனிஷியல் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லூப் கண்டினியூஷன் கண்டிஷன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஐ லெஸ் தென் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ ஹண்ட்ரட் வர வரையும் இதை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு இட்ரேஷனாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது இனிஷியல் வேல்யூ, ஐ லெஸ் தென் ஈக்குவல் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஜீரோவிலேருந்து செக் பண்ணும் இல்லையா, ஜீரோ வந்து ஹண்ட்ரடோட மினிமம் நம்பராக இருக்கான்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுமா, அது மினிமம் நம்பர் தான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனோடனே இந்த இதில் இருக்கக்கூடிய லைன் வந்து ப்ரிண்ட் ஆகும், அதாவது இந்த கோடிங் ப்ரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஜீரோ கூட இன்க்ரிமெண்ட் ஆப்ஷன் நடக்குது, மிகுப்பு குறைப்பு நடக்கும். அப்போ ஜீரோ கூட ஒன்னை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்னுன்ற ஆன்சர் கிடைக்குமா. அப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்னு ஹண்ட்ரடை வந்து செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும். இதான் வந்து மடக்கு அமைப்போட நிறைய வரைபடம் வித் எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு லைன் தான் இருக்குது இல்லையா, ரொம்ப ஈஸி தான். வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும் நல்லா பாருங்கள். ஸோ எந்த பிஹெச்பி ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்க்கான கூடி தான். ஓகேவா. லெஸ் தென் க்வெஸ்சன் மார்க் பிஹெச்பி. ஸோ அதுமாரி கம்ப்ளீட் அது ஃபினிஷ் ஆகல, அந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கணும். இதில் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால ஃபார் கீவேர்டு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும், அடுத்தது வந்து கண்டிஷன் கொடுக்கணும், அடுத்தது இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், மிகுப்பு குறைப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ இந்த ஃபாரில் வந்து நம்ம தொடக்க மதிப்பு என்ன கொடுத்துருக்கோம், ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு டென், இதோட நிபந்தனை வந்து ஐயோட வேல்யூ வந்து டென்னாக இருக்க வரையும் செக் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா வந்து மிகுப்பு மதிப்பை கொடுக்கறதுக்காக. ஓகேவா. அப்போ இன்க்ரிமெண்ட் நடக்கும் இந்த இடத்துல, ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஒரு ஒரு நம்பராக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இது இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஓப்பனிங் பிரேசஸ். ஸோ லூப் அப்படின்னா வந்து இந்த அந்த லூப் லைன் கொடுத்தோடனே அடுத்த லைனில் வந்து இந்த ஓப்பனிங் பிரேசஸ் வரணும். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்கோவில் டபுள் குவாட்ஸ்க்குள்ளே இந்த நம்பர் ஈஸ். ஸோ டபுள் குவாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது ஒரு சரங்கள். ஓகேவா. டெக்ஸ்ட் அப்படின்னாவே சரங்கள் அப்படின்னு சொல்லுவோமா, எழுத்துக்கள் எண்கள் சாரி எழுத்துக்கள் அல்லது ஒரு வேர்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரங்கள் எப்போ நம்ம பயன்படுத்தினாலும் அந்த டபுள் குவாட்ஸ் வந்து இருக்கணும். த நம்பர் ஈஸ் கோலன் டாலர் சைனில் ஐ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த நம்பர் ஈஸுங்கிறது ப்ரிண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ப்ரிண்ட் ஆகும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வருது, அடுத்தது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செகண்ட் என்ன வேல்யூ வருது, அதான் அந்த லூப் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரையும் அந்த வேல்யூ எல்லாமே அதில் ப்ரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிஆர் அப்படிங்கிறது பிரேக், ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும்
பிரேக் கொடுக்கறதுக்காக இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரேக் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும் இல்லையா. இப்போ பிஆர் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் அவுட்புட் வந்து செகண்டாக பிரிண்ட் ஆகும், அடுத்தது தேர்ட் அவுட்புட், இதுமாதிரி ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். பிஆர்ன்ற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா பாருங்கள், இப்போ இதோட வெளியீடு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவுட்புட் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதோட வெளியீடை, இதோட அவுட்புட். ஓகேவா? ஸோ அவுட்புட் என்ன கிடைக்கும், த நம்பர் ஈஸ். ஸோ இதை நான் ரஃப்பாக எழுதுகிறேன், நோட்டில் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. த நம்பர் ஈஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ வந்து ஜீரோ தான் இல்லையா. ஸோ ஜீரோன்னு பிரிண்ட் ஆகும். எப்படி ஜீரோ பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணும். ஃபஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ இனிஷியல் வேல்யூ, இந்த இனிஷியல் வேல்யூ வந்து என்ன செக் பண்ணும், ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு டென்னுன்ற இந்த நிபந்தனையை செக் பண்ணும். செக் பண்ணால் இந்த நிபந்தனை சரிதான் இல்லையா. ஜீரோ லெஸ் தென் ஈக்குவல் டு டென் அப்படிங்கக்குள்ள ஜீரோவை விட பத்து பெரிய எண் தான். ஸோ அதனால் இந்த நிபந்தனை சரி அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு ஐயோட வேல்யூ ஜீரோன்னு பிரிண்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு வெளியீடு. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தது வந்து ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணால் இப்போ ஐயோட வேல்யூ என்னவாக மாறிடும், ஒன்னாக மாறிடும் இல்லையா. ஸோ ஒன்னாக மாறினோடனே அடுத்தது என்ன பண்ணுது, ஒன்று கூட அந்த நிபந்தனையை செக் பண்ணுது. அப்போ ஒன் லெஸ் தென் ஈக்குவல் டு டென். ஸோ இப்போ நிபந்தனை என்னது, சரிதான் இல்லையா. ஒன் பத்து அப்படிங்கிறது வந்து ஒன்றை விட பெரிய எண் தான். ஸோ இதுவும் வந்து நிபந்தனை சரியாக இருக்கிறதால அடுத்தது உங்களுக்கு என்ன வெளியீடு கிடைக்கும் அப்படின்னா, இந்த நம்பர் இஸ் ஒன்னுங்கிற வெளியீடு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும், ஒன்று கூட இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஒன்றா மாறிடுதா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒன்றை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா அடுத்தது வந்து ஐயோட வேல்யூ என்னவாக மாறும், டூவாக மாறும். டூவாக மாறிச்சு அப்படின்னா இப்போ டூ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு டென்னான்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேவா? ஸோ செக் பண்ணால் இது வந்து கண்டிஷன் ட்ரூ தான் இல்லையா. ஸோ டூ அப்படிங்கிறது வந்து டென்னை விட சிறிய எண்ணு தான், இல்லை பத்து அப்படின்றது வந்து ரெண்டை விட பெரிய எண்ணு தான். ஸோ கண்டிஷன் அதான் கொடுத்துருக்க கண்டிஷனோட இது ட்ரூ தான். ட்ரூங்கக்குள்ளே உங்களுக்கு அடுத்த வெளியீடு என்ன கிடைக்கும், இந்த நம்பர் இஸ் டூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வரையும் பிரிண்ட் ஆகும்னா, பத்து வரையும் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? த நம்பர் இஸ் ஜீரோ, த நம்பர் இஸ் ஒன், த நம்பர் இஸ் டூ, த நம்பர் இஸ் த்ரீ, த நம்பர் இஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டென்னு வரையும் இந்த வெளியீடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டென்னு வரையும் கிடச்சிடுச்சு. அடுத்தது என்ன ஆகும், டென்னு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். டென்னு இன்க்ரிமெண்ட் பண்ணக்குள்ளே என்ன நமக்கு கிடைக்கும், லெவன்னு கிடைக்குமா. இப்போ லெவன் லெஸ் தென் ஈக்குவல் டு டென்னுன்னு கொடுத்தா அதோட கண்டிஷன் என்னவாகிடுது, இந்த இடத்துல தவறாயிடுது. ஓகேவா? பத்தை விட பதினொன்று என்னது, பெரிய எண்ணாக மாறிடுது. அப்போ இந்த நிபந்தனை தவறாக மாறிடுது இல்லையா. ஸோ லெஸ் தென் ஈக்குவல்ட் அப்படின்னா வந்து இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே சிறிய எண்ணாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து பெரிய எண்ணாக இருக்கிறதால இந்த இடத்துல நிபந்தனை வந்து தவறாக மாறிடுது. தவறாகிறதால இதோட வெளியீடு அதோட ஸ்டாப் ஆகிடும், அதாவது ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆகிடும் லூப். சரியா? இதுதான் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்ன்றது தொடக்க மதிப்பு கொடுத்துருப்பாங்க, தொடக்க மதிப்புக்கு அப்புறம் நிபந்தனை இருக்கும், நிபந்தனைக்கு அப்புறம் மிகுப்பு குறைப்பு இருக்கும். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய தொடக்க மதிப்புலேருந்து அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஒரு லைனாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவை செக் பண்ணும் அந்த நிபந்தனை கூட, அடுத்தது வந்து ஒன்றை செக் பண்ணும், அடுத்தது டூவை செக் பண்ணும், இதுமாதிரி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி அதுக்கான வெளியீடை கொடுக்கும். சரியா? இதான் வந்து ஃபார் மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபாரீச் மடக்கு. ஃபாரீச் மடக்கு பிஹெச்பியில் மிகவும் பிரத்யேகமான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரீச் அப்படிங்கிறது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் இருக்காது, பிஹெச்பியில் மட்டும்தான் ஃபாரீச் மடக்கு இருக்குது. ஓகேவா? அதனால்தான் இதை பிரத்யேகமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது அணிகளுடன் மட்டுமே செயல்படுகிறது. ஃபாரீச் மடக்கு வந்து எதில் செயல்படும், அணிகளில் மட்டும்தான் செயல்படும். அணிகள்லாம் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அரேன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த அணிகளில் மட்டும்தான் இந்த ஃபாரீச் மடக்கு பயன்படும். ஸோ அதனால் இது ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், மார்க் பண்ணிக்கோங்க. மடக்கின் சுழற்சியானது அணியில் உள்ள ஒவ்வொரு திரவு இணை மதிப்பை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரவு இணை மதிப்பு அப்படின்னா வந்து கீ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸாம்பிள் வரக்குள்ள பாருங்கள், ஒரு ஒரு மதிப்பும் அதுக்கான கீ என்னவோ அது அதை பேஸ் பண்ணி ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபாரீச் மடக்கு. நெக்ஸ்ட்டு மடக்கின் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் நடப்பு அணி உறுப்பின் மதிப்பானது வேல்யூ மாறியில் இருத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு டைம் அது எக்ஸிக்யூட் ஆகுது, சுழற்சி நடக்குது அப்படின்னா அதோட
மதிப்பு எல்லாமே வந்து வேல்யூங்கிற மாறியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது டேரெக்டாக உங்களுக்கு வெளியீடு கிடைக்காது. இப்போ இதிலலாம் நமக்கு ஃபார்லாம் டேரெக்டாக வெளியீடு கிடைக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் இஸ் ஒன்னுன்னு டேரெக்டாக வெளியீடு கிடைக்குது, அடுத்தது வந்து ஒன்னுன்னு ஐ வேல்யூ மாறக்குள்ள இந்த நம்பர் இஸ் டூன்னு வெளியீடு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு வந்து வெளியீடு கிடைக்காது. ஃபஸ்ட்டு அந்த உருப்பட மதிப்பு எல்லாமே ஒரு வேல்யூன்ற மாறியில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அணியின் சுட்டு ஒவ்வொரு மதிப்பாக அணியின் உறுப்பின் இறுதி வரை நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணியின் சுட்டு அப்படின்றது வந்து அணினாவே அதோட தொடக்க மதிப்பு ஜீரோலேருந்து இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை ஜீரோவாக எடுத்துக்கும் அதோட சுட்டி எண், செகண்ட் இருக்கிறது ஒன்னாக எடுத்துக்கும், தேர்ட் இருக்கிறது டூவாக எடுத்துக்கும். சரியா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து சுட்டி எண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுட்டி எண் தான் வந்து சுட்டி எண்ணை பொறுத்து தான் அந்த அணியோட மதிப்பு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான கட்டளை அமைப்பு பாருங்கள். ஃபார் ஈச் அப்படிங்கிறது கீவேர்டு இல்லையா? நம்ம ஃபாரில் எப்படி ஃபார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தானே அந்த கட்டளை அமைப்பு கொடுத்துருந்தாங்க, அதேமாதிரி ஃபார் ஈச்னா ஃபார் ஈச்ங்கிறது அதோட கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து டாலர் சைன் ஆரே. நெக்ஸ்ட் இந்த டாலர் சைன் இருக்கு இல்லையா, இந்த டாலர் சைன்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். டாலர் சைன் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம மாறியை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு முன்னாடி வந்து டாலர் சைன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பிஹெச்பியோட ஒரு பேசிக். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டாலர் சைன் வந்து இதிலலாம் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு அரே ஹஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த வேல்யூவில் இந்த அரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வேல்யூவை ஸ்டோர் ஆகும். வேல்யூவில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதில் போய் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ளோ சார்ட் வந்து சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டில் வந்து 18, 20, 32 அப்படிங்கிறது எல்லாமே அரே. ஓகே, இந்த அரையில் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து ஜீரோவாக எடுத்துக்கும், அடுத்த நம்பர் வந்து ஒன்னாக எடுத்துக்கும், அடுத்தது வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபார் இச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மதிப்பும் வந்து இந்த எக்ஸுங்கிற ஒரு வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு ப்ரிண்ட் எக்ஸ் அப்படிங்கக்குள்ளே இப்போது இந்த எக்ஸ் சீக்வன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே எக்ஸுன்ற மாறியில் ஸ்டோர் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ ஒன் பை ஒன்றும் உங்களுக்கு அவுட்புட் வந்து 18 ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் ஆகும், அடுத்து 20 ப்ரிண்ட் ஆகும், அடுத்தது 32 உங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரீச் டூயூனோவில் கொடுத்துருக்காங்க. ஃபாரீச் மடக்கு அணிகள் மற்றும் பொருட்களில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வேறு தரவு வகை மாறியிலோ அல்லது தொடக்க மதிப்பு இருத்தப்படாத மாறியிலோ பயன்படுத்த முயற்சி செய்யும் போது பிழையெல்லாம் சுட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபாரீச் அப்படிங்கிறது நம்ம அணிகளில் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா பொருட்களில் பயன்படுத்தலாம். ஓகேவா? அணிகள் பொருட்களில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வேறு தரவு வகை அப்படின்னா வந்து இப்போ ஒரே டைமில் நீங்கள் நிறையா டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 18, 20, 32 எந்த தரவு வகையை சார்ந்ததுனா இன்ட்டுங்கிற தரவு வகையை சார்ந்தது. ஓகேவா? ஸோ இதில் எப்படி நீங்கள் 18, 20, 32 அடுத்தது 10.5 அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வேறு தரவு வகையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 10.5 அது ஃப்ளோட்டு தரவு வகையாக மாறிடும். கம்ப்யூட்டருங்கக்குள்ளே அது ஸ்ட்ரிங் கேர் தரவு வகையாக மாறிடும். ஸ்ட்ரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வேறு வேறு தரவு வகையாக சார்ந்தது எல்லாத்தையுமே ஒரே லைனில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரே தரவு வகையை சார்ந்ததாக மட்டும்தான் நம்ம அணிகளில் பயன்படுத்த முடியும். ஆல்ரெடி நம்ம அணிகள்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஃபாரீச்லேயும் நம்ம அணிகளில் தானே பயன்படுத்துகிறோம், அதனால் ஒரே தரவு வகையை சார்ந்ததான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொடக்க மதிப்பு இருத்தப்படாத மாதிரியில் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு மாறி. ஓகே, இதோட இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து தொடக்க மதிப்பு இருக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான். இதில் தான் நம்ம மதிப்பு கொடுப்போம். இந்த மதிப்பு கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபாரீச் மடக்கே வந்து செயல்படும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் நேம்லாம் அரே ஆஃப் மகிலன், இனியன், நிலானி, சிபி, ஷினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறதால தான் இது எல்லாமே என்னது இரட்டை மேற்கோள் குறியில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். இதுவே நம்பர் 10, 20, 30 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு கமா மட்டும் கொடுத்துக்கலாம், இந்த டபுள் குவாட்ஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரீச்சில் என்ன கொடுத்துருங்க? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் ஆஸ் வேல்யூ. அப்போ ஸ்டூடெண்ட் நேம்ன்ற அரே இருக்கு இல்லையா? ஸோ அந்த அரையில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து அதோட மதிப்பு எல்லாமே இந்த வேல்யூ, இந்த வேல்யூன்றதில் நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட் நேம் அஸ் அஸ் வேல்யூ அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமில் ஃபஸ்ட்டு மகிலன் இருக்கா, மகிலன் வந்து வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இனியன் வந்து வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும். ஸோ வேல்யூவில் ஸ்டோர் பண்ணால் இப்போ இந்த மதிப்பு எல்லாமே வேல்யூவில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வெளியீட்டுக்காக நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ணணும், சாரி டைப் பண்ணோம் அப்படின்னா எக்கோவில் வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணுறோம்.
இப்போ உங்களுக்கு வெளியீடு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மகிலன் அப்படின்ற வெளியீடு கிடைக்கும். ஸோ இதுக்கான அவுட்புட்டையும் எழுதிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஃபைவ் மார்க் கேட்டால் அதோட டெஃபினேஷன், கட்டளை அமைப்பு, ப்ரோக்ராம், வெளியீடு எழுதணும். இப்போ வெளியீட்டில் என்ன எழுதிருக்கீங்க? ஃபஸ்ட்டு மகிலன், அடுத்தது இனியன், நிலானி, சிபி, ஷினி அப்படின்னு சொல்லி வெளியீடு வந்து எழுதணும். இதுதான் ஃபாரீச் மடக்கு. நெக்ஸ்ட்டு வயல் மடக்கு. வயல் மடக்கு என்பது முக்கியமான மடக்கு அமைப்பாகும். இது எளிய பன்முறை செயல்பாட்டிற்காக பயன்படுகிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிபந்தனையினை சரி அல்லது தவறு என சோதிக்கிறது. நம்ம ஃபார் லூப்பில் எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரியே தான், நிபந்தனை வந்து சரியா இல்லை தவறான்னு சொல்லி செக் பண்ணும். ஆனால் ஃபார் லூப்பில் நம்மளோட தொடக்க மதிப்பு, நிபந்தனை, மிகுப்பு, குறைப்பு எல்லாமே ஒரே லைனில் கொடுத்துருப்போம். வயல் மடக்கில் தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதான் டிஃப்ரெண்ட். இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து, ஃபார் லூப்பில் வந்து அதோட இறுதி மதிப்பு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஃபார் மடக்கை பயன்படுத்த முடியும். வயல் மடக்கில் அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட இனிஷியல் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு இறுதி மதிப்பு கொடுக்காம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? அதான் வந்து இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபாருக்கும் வயலுக்கும். மற்றபடி ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நிபந்தனை சரியாக இருந்தது அப்படின்னா அந்த உடற்பகுதி செயல்படுத்தப்படும். தவறாக இருந்தது அப்படின்னா மடக்கை விட்டு வெளியேறிடும். இதோட கட்டளை அமைப்பு, சாரி, இதோட ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் இருக்கணும். அடுத்தது வயலுக்குள்ள கண்டிஷன், வயலில் வந்து நிபந்தனை கொடுக்குறோம். நிபந்தனை ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். தவறாக இருக்கக்குள்ளே லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். கட்டளை அமைப்பு பாருங்கள். வயல் கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஃபார் வயல் ஃபார் ஈச் எதுவாக இருந்தாலும் அந்த லூப் அந்த மடக்கை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் வந்து இந்த சிம்பிள் வரணும். ஓகேவா? கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சிம்பிள் வந்து வரணும். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் கவுண்ட்டு, ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ வந்து தொடக்க மதிப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஒரே இதில் வந்து எத்தனை தொடக்க மதிப்பு வேணாலும் கொடுத்துக்கலாம் வயலில். ஓகேவா? ஒரு மதிப்பு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் ரெண்டு மாறியில் தொடக்க மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுங்கிறது 10, ஸ்டூடெண்ட் நம்பருங்கிறது 1, ரெண்டு தொடக்க மதிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வயலில் வந்து அதோட நிபந்தனை கொடுத்துருக்காங்க. நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் தென் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட் நம்பர் இதில் என்னதுன்னா 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ இந்த நிபந்தனை செக் பண்ணும். நிபந்தனை சரியாக இருந்தது அப்படின்னா இந்த கோடு வந்து பிரிண்ட் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணி பிரிண்ட் பண்ணும் நமக்கு. ஓகேவா? பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர் 1 லெஸ் தென் ஈக்குவல் 10ங்க உங்களுக்கு கண்டிஷன் என்னவாகுது இந்த இடத்துல? ட்ரூ தான் இல்லையா? சாரி, 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ 1ங்கிறது 10-ஐ விட சிறிய எண்ணு தான். ஸோ இந்த இந்த இதில் வந்து இந்த கண்டிஷன் நிபந்தனை வந்து சரி. சரிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளியில் என்ன கிடைக்கும்? இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1ன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பராங்க ஸ்டூடெண்ட் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். ஸோ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகக்குள்ளே அடுத்தது வந்து என்னவாகும்? ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து 2 ஆகும். 2 மாறினோடனே அடுத்தது 2 கூட செக் பண்ணும். அப்போ 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10ங்கக்குள்ளே இந்த நிபந்தனை செக் பண்ணுறோம். நிபந்தனை செக் பண்ணால் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ட்ரூங்கக்குள்ளே அடுத்த வெளியீடு என்ன கிடைக்கும்? இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 அப்படிங்கிற வெளியீடு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கான வெளியீடையும் எழுதிக்கோங்க. அவுட்புட்னு போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வெளியீடுன்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்ட் ஆகுது? த ஸ்டூடெண்ட் இங்கே நோட்டில் நான் சொல்கிறேன், நோட்டில் நல்லா எழுதிக்கோங்க. த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1ன்னு ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து பிஆர் கொடுத்துருக்கோம் இல்லையா? பிஆர்னா அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைன் போயிட்டு செகண்ட் லைன் என்ன வரும்? தி ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த லைன் என்ன ஆகும்? த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 3ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வரையும் பிரிண்ட் ஆகும்னா 10 வரையும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 10 லெஸ் தென் ஈக்குவல், அப்போ 10-ம் 10-ம் சமமாக இருக்க வரையும் இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அப்போ 10 லெஸ் தென் ஈக்குவல் டு 10ன்னு வர வரையும் கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ உங்களுக்கு என்ன, இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 10 அப்படின்ற வர வரையும் நீங்கள் வெளியீடு எழுதிக்கோங்க. லாஸ்ட் லைன் என்ன வரும்? இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 10ங்கிற வெளியீடு வரும், இது வரையும் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 10++ ஆகக்குள்ள 11 மாறிடும் இல்லையா? ஸோ 11 லெஸ் தென் ஈக்குவல் டு 10ன்னா இந்த இடத்துல நிபந்தனை வந்து தவறாக மாறிடும். தவறாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். இதான் வந்து வைல் லூப். நெக்ஸ்ட்டு டூ வைல் மடக்கு.
நெக்ஸ்ட் டூவைல் மடக்கு எப்பொழுதும் மடக்கினை முதல் முறை செயல்படுத்தும் போதே மடக்கின் உடற்பகுதியில் உள்ள கூற்றுக்களை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூவைல் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செக் பண்ணிக்கும், ஓகேவா? அதான் முதல் முறையிலே வந்து செக் பண்ணி அதோட உடற்பகுதியை செயல்படுத்தும். அதன் பிறகுதான் என்ன பண்ணுவோம், நிபந்தனை வந்து சரியாக தவறான்னு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாராக இருந்தாலும் வயலாக இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிபந்தனையை தான் செக் பண்ணும். நிபந்தனை செக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுவோம், இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. டூவைல வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோடு எக்ஸிக்யூட் ஆகிடும், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் வந்து இந்த நிபந்தனையை செக் பண்ணும். அதான் வந்து டூவைல் மடக்கு, ஓகேவா? ஸோ எல்லா மடக்கூட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ மற்ற மடக்கு எல்லாமே சேம் தான், ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்து நிபந்தனையை செக் பண்ணும், அடுத்தது தான் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கோடு எக்ஸிக்யூட் ஆகிடும், அடுத்தது தான் நிபந்தனையை செக் பண்ணும். இப்போ அதுக்கான கட்டளை அமைப்பு பாருங்கள், டூ கோ டு பி எக்ஸிக்யூட்டட் வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இந்த டூவில் வந்து பாருங்கள், டூக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன் கொடுக்கல, டூலேயும் நம்ம கண்டிஷன் கொடுக்கல இல்லையா. ஸோ கோட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து வைல்டில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் கவுண்ட் 10, ஸ்டூடெண்ட் நம்பர் 1. டூவில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணும், பண்ணிவிட்டு அடுத்தது தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணக்குள்ள 1 <= 10 அப்படின்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனவுடனே அடுத்தது வந்து த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 சொல்லி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். இதுக்கான வெளியீடையும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெளியீடு என்ன கிடைக்கும், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 வெளியீடு கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்தது பிரேக்குங்கக்குள்ளே அடுத்த லைன் வந்துடும் இல்லையா. ஸோ வைல்ட் லூப் என்ன வெளியீடு வந்ததோ அதுவே தான் இருக்கும், அதுக்கான வெளியீடே தான் இதுலேயும் நமக்கு கிடைக்கும். செகண்ட் லைன் என்ன கிடைக்கும், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 2 வெளியீடு கிடைக்கும் சரியா. அந்த கோட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு தான் இந்த நிபந்தனை செக் பண்ணும். இப்போ இந்த நிபந்தனை சரியாக இருக்கக்குள்ளே அடுத்தடுத்த லைன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். எது வரையும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 10 உங்களுக்கு இதுக்கான வெளியீடு பிரிண்ட் பண்ணும், ஓகேவா? இதோட கிளாஸ் லெசன் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ரிவ்யூ க்வெஸ்சன், அணிகளுடன் மட்டுமே செயல்படக்கூடிய மடக்கு எது, ஃபஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், மடக்கு அமைப்பின் வகைகள் யாவை. தேர்ட் க்வெஸ்சன், ஃபார் மடக்கின் அளபுருக்கள் யாவை. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.